உலகமே உற்று நோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்திய நேரப்படி இன்று மாலை 4:30 தொடங்குகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார். அந்த நாட்டு நேரப்படி காலை 6 முதல் மாலை 6 வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அமெரிக்க மாகாணங்களுக்கிடையே நேர வித்தியாசம் உள்ள நிலையில் இந்திய நேரப்படி இன்று மாலை 4:30 முதல் 7:30 ஒவ்வொரு மாகாணங்களாக வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க 18 கோடிக்கும் அதிகமானோர் தகுதி பெற்றுள்ள நிலையில் தேர்தல் நாளுக்கு முன்கூட்டியே வாக்களிக்கும் வசதியை பயன்படுத்தி தற்போது வரை 4.5 கோடிக்கும் மேற்பட்டோர் வாக்களித்துள்ளனர். இந்திய நேரப்படி நாளை காலை 9:30 அனைத்து மாகாணங்களிலும் வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ளது. ஒவ்வொரு மாகாணத்திலும் வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் டிரம்ப் முன்னிலை பெற்றிருக்கும் நிலையில் பெரும்பாலும் நாளை மாலைக்குள் புதிய அதிபர் யார் என்பது உறுதி செய்யப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இழுபறி நீடித்தால் ஓரிரு நாட்களுக்கு பிறகே முடிவு தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு டிசம்பர் 17 எலக்டோரல் காலேஜ் முறைப்படி புதிய அதிபர் மற்றும் துணை அதிபர் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் புதிய அதிபர் ஜனவரி 20 பதவியேற்க உள்ளார். தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் 290 கால அமெரிக்க அதிபர் தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பமாக அமையும். அமெரிக்க அதிபராக வெள்ளை மாளிகையில் நுழையும் முதல் பெண் என்ற பெருமையையும் அதிபராகும் முதல் இந்திய வம்சாவளி என்ற பெருமையையும் கமலா ஹாரிஸ் பெறுவார். இந்த நிலையில் கமலாவின் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி குலசேகரபுரம் கிராமத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதேபோல் மதுரை SS காலனியில் அனுஷனத்தின் அனுகிரகம் என்ற அமைப்பின் சார்பில் அதன் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் சிறப்பு புஷ்பாஞ்சலி பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக வேண்டி சாமிக்கு தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடத்தினர். மேலும் பக்தர்கள் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டி தியானம் செய்தனர். அமெரிக்காவில் புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க செவ்வாய்க்கிழமை நடைபெறும் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் களமிறங்கியுள்ளார். தொடக்கத்தில் டிரம்பை எதிர்த்து களமிறங்கவிருந்த தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிலிருந்து ஜூலை 21 விலகினார். துணை அதிபர் கமலா ஹாரிஸை வேட்பாளராக அறிவித்தார். அதிபர் வேட்பாளராக ஜோ பைடன் இருந்தபோது கருத்து கணிப்புகளில் டிரம்பை விட பின்தங்கியிருந்தார். அதன் பிறகு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதும் கமலா ஹாரிஸ் பின்தங்கிய நிலையிலேயே இருந்தார். அதாவது ஜூலை 21 டிரம்புக்கு ஆதரவாக 45% வாக்காளர்களும் ஹாரிஸுக்கு ஆதரவாக 43% பேரும் இருந்தனர். இது ஜூலை 31 44% 43% என மாறியது. அதன் பிறகு கமலா ஹாரிஸுக்கு படிப்படியாக ஆதரவு அதிகரித்தது. கடந்த 1 நிலவரப்படி கமலா ஹாரிஸுக்கு 48% பேரும் டொனால்டு டிரம்புக்கு 47% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட மாகாணம் குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்கும் நிலையில் 7 மட்டும் மக்கள் மாறி மாறி வாக்களிப்பார்கள். இந்த மாகாணங்களே புதிய அதிபரை தேர்வு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்க உள்ளன. இவற்றில் வேட்பாளர்களுக்கான ஆதரவு நிலை மாறியுள்ளது. தற்போதைய நிலையில் அரிசோனா, ஜார்ஜியா, வடக்கு கேரலினா மாகாணங்களில் டிரம்புக்கு 49% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதே நேரம் மிச்சிகன், விஸ்கான்சன் மாகாணங்களில் ஹாரிஸுக்கு 49% பேர் ஆதரவாக உள்ளனர். நெவேடா, பென்சில்வேனியா மாகாணங்களில் இருவருக்கும் 48% பேர் ஆதரவு தெரிவிப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் யார் பெட்டரா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க? இப்ப டிரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே அதிபரா இருந்தவர். அதே மாதிரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடையும் அவருக்கு ஒரு நல்ல நட்புறவு இருக்கு. இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கமலா ஹாரிஸுக்கு இருக்கிறதா? அதுவும் குறிப்பா ரஷ்யா யுக்ரைன் போர் ஒரு புறம் நடக்குது, இஸ்ரேல் காசா போர் ஒரு புறம் நடக்குது. அப்ப இந்த சூழல்ல அமெரிக்கா தன்னுடைய இடத்தை வலுவா வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அப்போ ஃபாரின் அஃபேர்ஸ் யார் பெட்டரா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு?
தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கும்போது வந்து ட்ரம்ப் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு ரொம்ப பரம ரொம்ப ஒரு சாதகமான ஒரு நிலைமையை தான் எடுத்தார், ஏற்கனவே எடுத்தார். இப்போ ஓப்பனாக டெய் ஒரு ஒரு தினப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா மோடி என்னுடைய சிறந்த நண்பர் அப்படின்னு ஓப்பனாகவே பேசுறாரு. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல வந்து சில நடந்த நடைமுறைகளுக்கு எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, இந்தியாவுக்கு ஆதரவா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பங்களாதேஷ்ல நடந்த சில வன்முறைகளுக்கு எல்லாம் எதிராக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மோரோவர் வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் அதிபரா இருந்திருந்தேன்னா இது நடக்கவே விட்டுருக்க மாட்டேன், அந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள்ல வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு ஆதரவான நிலையை தான் எடுத்திருக்காரு. சோ இந்த விஷயத்துல நான் வந்து இந்தியா சென்ட்ரிக்கா பார்க்கும் பொழுது கமலா ஹாரிஸ் வந்து இதுவரைக்கும் ஓப்பனா வந்து இந்தியாவுக்கு வந்து அவ்வளவு ட்ரம்ப் அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கல அவங்க. சோ அந்த விஷயத்துல வந்து ட்ரம்ப்பை தான் நான் வந்து பாராட்டுவேன், இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சாதகமா இருந்திருக்காரு அவரு. ஆனா இந்தியாவை பத்தி சில குறை சொல்றாரு, வந்து இந்தியா ரொம்ப டாக்ஸ் ரெஜிம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, டாக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அப்படி இப்படிலாம் சில தான் சொல்றாரு அவரு. அதெல்லாம் நம்ம பேசி அரசாங்கத்துக்கு அரசாங்கம் பேசி தீர்த்துக்கலாம், அதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் நம்ம. ஆனா அவருடைய மைண்ட் செட் வந்து ப்ரோ இந்தியாவா இருக்கு, அது போய் அது வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதை நம்ம வந்து இந்தியர் மக்கள் மத்தியில அது வந்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அது தெலுங்கு வேசு மக்கள் குறித்த கருத்துக்கு கடும் கண்டனங்கள் வலுத்த நிலையில் தெலுங்கு மக்களை தான் தவறாக குறிப்பிடவில்லை என்று கஸ்தூரி விளக்கம் அளித்திருக்கிறார். இனவாதத்தை தான் பேசவில்லை என அவர் அழுத்தமாக கூறினாலும் சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல, நீங்க யாருங்க தமிழர்கள்? 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம். ராஜாக்கு சேவை செய்யறதுன்னு இருந்தா நான் இங்க இருந்து போயிடுறேன். இல்லங்க, அவர் போய் சொல்றாரு. பிராமணர்கள் பாதுகாப்பு கோரியும் இழிவுபடுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் தனி சட்டத்தை கொண்டு வர கோரியும் கடந்த 3ஆம் தேதி சென்னை எழும்பூரில் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து குறிப்பிட்டது சர்ச்சையானது. 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல, நீங்க யாருங்க தமிழர்கள்? நீங்க யார் தமிழர்கள்? கஸ்தூரியின் இந்த கருத்திற்கு சமூக வலைத்தளங்களில் கடும் கண்டனம் எழுந்தது. அவற்றுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கஸ்தூரியிட்ட பதிவில் தனது பேச்சை சிலர் திரித்துவிட்டதாகவும் திராவிட அரசியலின் இரட்டை நிலைப்பாடை அம்பலப்படுத்தும் வகையிலேதான் பேசியதாக தெரிவித்தார். இந்நிலையில் தெலுங்கர்கள் பற்றிய அவரது கருத்தை நடிகை கஸ்தூரி திரும்ப பெறவும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வலியுறுத்தினார். தீவிரங்கள் அபியந்தரம் தெரிவித்து தான் செய்தி தெலுங்குவாரி பயண மறு அனுச்சித்த வியாக்கியல் தப்பனிசரிகா வாபஸ் தீசுக்கொனி இதேபோல தெலுங்கு மக்களின் மனதை புண்படுத்திய நடிகை கஸ்தூரி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக பாஜக விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். கஸ்தூரியின் கருத்து எல்லை மீறி உள்ளதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கண்டனங்கள் தொடர்ந்து வலுத்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கஸ்தூரி தனது பேச்சு குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது தெலுங்கு மக்கள் தன்னை மருமகளாக தங்கள் வீட்டு மகளாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றும் அவர்களை பற்றி அவதூறாக எதுவும் பேசவில்லை என்றும் விளக்கம் தந்துள்ளார். தெலுங்கு மக்களை தான் இழிவாக பேசியதாக பொய் பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ராஜாக்கு சேவை செய்யறதுன்னு இருந்தா நான் இங்க இருந்து போயிடுறேன், ஆனா அது இல்லன்னா நீங்க இங்க இருந்து அப்படி பத்திரிகை துறையை விட்டு போயிடணும். முன்னூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கேளுங்க தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு வந்து காதுக்கு கொஞ்சம் திறன் இல்லனா நான் இப்ப சொல்றேன். அப்ப நான் சொல்றேங்க திருப்பி, ராஜாவுக்கு வருதா? ராஜாவுக்கு வருது. அப்புறம் என்ன வருது? 300 வருஷத்துக்கு அமைச்சரவையில் பிராமணர்களுக்கு இடம் அளிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். இதனிடையே
News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்காகவே 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசும் மக்கள் ஆதிக்கம் வசிக்கும் தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். தெலுங்கு மக்களை தவறா பேசினு சொன்னாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு பொய்ய அவங்க பரப்புனாங்கல்ல, வீடு வீடா போய் அந்த தெலுங்கு மக்களோட சந்திச்சு எங்க தெலுங்கு மக்கள் மிக அதிக அளவுல இருக்கிறாங்களோ அங்க போட்டியிட்டு காட்டுறேன். அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். இந்த சூழலில் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறு கருத்து கூறிய நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி அல்லிநகரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அல்லிநகர் பகுதியைச் சேர்ந்த வார்டு கவுன்சிலர் கிருஷ்ண பிரபா அளித்த புகாரில் தனது பேச்சுக்கு கஸ்தூரி வருத்தம் தெரிவித்து தெலுங்கு மன்னர்கள் உருவப்படத்திற்கு முன்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என புகாரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.